உலக நுரையீரல் புற்றுநோய் தினம் ஒவ்வொரு ஆண்டும் ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதி கடைபிடிக்கப்படுகிறது. நுரையீரல் புற்றுநோய் யார் யாருக்கு வர வாய்ப்பிருக்கிறது, நுரையீரல் புற்றுநோயினை தவிர்ப்பது எப்படி, மருத்துவ நிபுணர்கள் கூறுவது என்ன என்பது குறித்து தற்போது காண்போம். மாறிவரும் வாழ்க்கை முறை, உணவு பழக்கம் இவற்றால் பல்வேறு நோய்கள் வருகின்றன. அதில் புற்றுநோயும் அதிகமாக பலருக்கு ஏற்படுகின்றன. புற்றுநோய்க்கான போராட்டத்தில் விழிப்புணர்வை அனைவரும் இணைந்து வலுவாக்க வேண்டும் என்பதே இந்த ஆண்டின் நுரையீரல் புற்றுநோய் தினத்தின் கருப்பொருளாக உள்ளது. நுரையீரல் புற்றுநோய் பற்றிய விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்கும் இந்த நோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஆதரவளிக்கவும் இந்த தினம் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. முதலில் நுரையீரல் புற்றுநோய் யார் யாருக்கு வர வாய்ப்பிருக்கிறது என்பதை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஹேண்ட் ஸ்மோக்கிங், அதாவது புகை பிடிப்பவர்கள், இவர்களுக்கு உண்டாகும் பாதிப்புகள். செகண்ட் ஹேண்ட் ஸ்மோக்கிங், புகை பிடிப்பவர்களின் அருகில் இருப்பவர்கள். தேர்ட் ஹேண்ட் ஸ்மோக்கிங், புகைப்பழக்கம் கொண்டவர்கள் ஓரிடத்தில் புகைப்பிடித்துவிட்டு செல்லும் போது அந்த புகைப்பிடித்த இடத்தில் புகையின் நச்சு சுவர்களிலும் பெயிண்ட் போன்றவற்றிலும் படியும். அந்த இடத்துக்கு வருபவர்கள் அங்கு சுவாசிக்கும் போது அவர்களுக்கும் புற்றுநோய் வருவதற்கான வாய்ப்பை உருவாக்கலாம் என்று உலக சுகாதார நிறுவனம் அறிவுறுத்தியுள்ளது. இவை தவிர பரம்பரையாக நுரையீரல் புற்றுநோய் பாதிப்பு வரலாம் என்றும் கூறுகின்றனர் மருத்துவ வல்லுநர்கள். அதன் அறிகுறிகள் பொறுத்தவரை பொதுவாக மூச்சு விடுவதில் நீண்ட நாள் சிரமம் ஏற்படுவது, நீண்ட நாள் இருமல், மார்பு வலி மற்றும் குரலில் மாற்றம் போன்றவை நுரையீரல் புற்றுநோயின் அறிகுறிகளாக கூறப்படுகிறது. காற்று மாசுபாடு நுரையீரல் புற்றுநோயை உண்டாக்குமா? 5 வருடங்களுக்கு முன்பு உலக சுகாதார நிறுவனம் புகைப்பழக்கத்தால் வரும் அபாயத்திற்கு இணையாக காற்று மாசுபாடு இருப்பதாக எச்சரித்தது. குறிப்பாக காற்று மாசுபாடு இருக்கும் இடங்களில் வசிக்கும் மக்களுக்கு இந்த அபாயம் உள்ளது. இவற்றிலும் பெட்ரோலியம் பொருட்கள், பெட்ரோல், டீசல், மண்ணெண்ணெய் போன்றவற்றின் அருகில் வேலை செய்பவர்கள், அதனை எரிக்கும் போது வரும் புகை போன்றவை எல்லாம் புகைப்பழக்கத்திற்கு இணையான ஆபத்தை உண்டு செய்கின்றன. அதே போல பேருந்து ஓட்டுநர்கள், நடத்துனர்கள் என இருவருமே நாள் முழுவதும் பணியில் இருக்கும் போது வரும் டீசல் புகையை சுவாசிக்கும் போது இந்த புற்றுநோய் அபாயத்திற்கு உள்ளாகிறார்கள். பின்பு டிராபிக் போலீஸ், சாலை சுத்தம் செய்பவர்கள், எப்போதும் டூ வீலரில் வேலை செய்பவர்கள் என பொது இடங்களில் நீண்ட நேரம் வெளிப்படும் போது சுவாசிக்கும் காற்று இந்த நுரையீரல் புற்றுநோயை உண்டு செய்கிறது. நுரையீரல் புற்றுநோய் அபாயத்தில் இருப்பவர்கள் என்ன செய்யலாம்? புற்றுநோய் சிகிச்சை என்பது நோயாளியின் பாதிப்பு நிலையை பொறுத்ததுதான். நுரையீரல் புற்றுநோயை பொறுத்தவரை ஆரம்ப நிலையில் கண்டறிந்தால் தகுந்த சிகிச்சையின் மூலம் குணமாகலாம் என்றே மருத்துவர்கள் கூறுகின்றனர். எனவே மூச்சு திணறல், சுவாச கோளாறு, தொண்டை பிரச்சனை என எதுவாக இருந்தாலும் உடனடியாக மருத்துவரை அணுகி அதற்கான தகுந்த சிகிச்சை எடுப்பது அவசியம் என்பதே மருத்துவர்களின் அறிவுறுத்தலாக உள்ளது.